வெல்கம் டு ஐஸ்வர்யம் பில்டர். இன்னைக்கு வீடியோவில் என்ஆர்ஐ பீப்புள் எப்படி ஹோம் லோன் வாங்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். நான் ரெசிடென்ஷியல் இந்தியன். இந்த இந்தியாவில் இல்லாமல் வெளிநாடுகளில் போய் வாழ்ந்து அங்கே சம்பாரித்து இங்கே வந்து வீடு கட்டணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ. இதுக்கு முன்னாடியே நான் வந்து ஹோம் லோன் வாங்குறது எப்படின்னு சொல்லிட்டு பேசிக்காக என்னென்ன செய்யணும், பேன் கார்டு வாங்கணும், அதுக்கு என்ன ப்ரொசீஜர் அப்படின்லாம் சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன், பார்க்காதவங்க அதை பாருங்கள். மேலும் இது வந்து ரெண்டாவது அதோட பாகம் ரெண்டு மாதிரி தான் அது, அதனால் அதை பார்த்துட்டு இதை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு இன்னும் புரியும் அதிகமாக. இதில் இந்த வீடியோவில் பார்த்துட்டு ஏதாவது உங்களுக்கு கொஸ்டின் இருந்தால் என்ன தயவுசு கேட்காதீங்க. பேங்க்கில் நீங்கள் எங்கே பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்களோ அந்த பேங்க் மேனேஜரையோ இல்லை அங்கே பேங்க்கில் உள்ள லோன் கொடுக்குற டிபார்ட்மெண்ட்லையோ கேட்டு மேலும் விவரம் தெரிஞ்சுக்குங்க. இப்போ நான் ஜென்ரலாக அதில் என்ன நோட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பற்றி நான் இப்போ சொல்லிடுறேன். பேசிக்காக அதோடைய நாலேஜ் கூட இல்லாமல் நிறைய பேர் இருக்காங்க, வீடு கட்ட நினைக்கிறாங்க, ஃபாரின் இருக்காங்க, அவங்க கூட லோன் எப்படி சார் வாங்குறதுன்னு எதுவும் பண்ணலையே சார் அப்படிலாம் சொல்கிறாங்க. இந்த தம்பரோல்லாம் வந்து ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு லோன் கிடைக்கும். அதுக்காக இந்த அப்ளிகேஷனு அதை பற்றி விளக்கம்லாம் இப்போ நான் சொல்கிறேன். ஏன்ஆர்ஐ பீப்புள் சொல்கிறேன், அடுத்து சேலரி பர்சன்ஸு, அடுத்து வந்து வீட்டில் உள்ளவங்க எப்படி இதை அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத பற்றியும் நான் கண்டினியூவாக சொல்கிறேன். தொடர்ந்து இந்த வீடியோ பாருங்கள். வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. முதல்ல என்ஆர்ஐ வந்து என்ன மாதிரி அவங்களுக்கு ஃபார்ம்ஸு கொடுக்கும்போது லிஸ்ட்டில் வந்து என்னென்ன சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு லிஸ்ட் இருக்குது, அதை வந்து கொடுக்குறேன். உங்கள் வேலிடு பாஸ்போர்ட்டு, அதோடய ஃப்ரண்ட் பேஜ், லாஸ்ட் பேஜ் அதுவும், ப்ளஸ்ஸு ஓசிஐ, ஓவர்சீஸ் சிட்டிசன் ஆஃப் இந்தியன் அப்படிங்கிறதும், பர்சன் ஆஃப் இந்தியன் ஆர்ஜின் அப்படிங்கிற கார்டோட, ப்ளஸ் வேலிடு விசா அந்த பேஜ் அதெல்லாம் ஜெராக்ஸு அது வைக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் ஆஃபீஸ் ஐடி கார்டு, உங்கள் ஆஃபீஸில் நீங்கள் போய் வேலை பார்க்குற இடத்துல உள்ள ஐடி கார்டு, அதோடய அட்ரஸ்ஸு, ஐடி ப்ரூஃபு அதுவும் வைக்கணும். அடுத்து வந்து பேன் கார்டு, உங்களுடைய இந்தியன் பேன் கார்டு, ப்ளஸ் அதே நேரத்தில் அங்கே பேனுக்கு சம்மந்தமான எதுவும் ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்கன்னா அதோட ஜெராக்ஸு அதுவும் வைக்கணும். லெட்டர் ஃப்ரம் எம்ப்ளாயர் ஸ்டார்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் இன் தி ப்ரெசன்ட் கம்பெனி, அதாவது நீங்கள் எங்கே வேலை பார்க்குறீங்களோ அந்த கம்பெனிலேருந்து ஒரு லெட்ரு, நீங்கள் தான் வேலை பார்க்குறீங்க, இவ்வளோ நாளாக வேலை பார்க்குறீங்க அப்படிங்கிற ஒரு லெட்ரு அதையும் அட்டாச் பண்ண சொல்கிறாங்க. அப்ராட் அட்ரஸ் ப்ரூஃபு, பேங்க் ஸ்டேட்மெண்ட்டு, ஆர் ரீசெண்ட் யூட்டிலிட்டி பில்லு, அதாவது அங்கே நீங்கள் சர்வீஸ் ஓரியன்டாக பில்ஸ் வாங்கியிருந்தீங்க, கவர்மெண்ட் பில்லு அந்த பில்லும், நீங்கள் அங்கே வாடுறதுக்கான ஒரு சாட்சியம் அந்த அட்ரஸ் ப்ரூஃபும் கேட்குறாங்க. அடுத்து ரீசெண்ட்டு 3 மந்த்து சேலரி ஸ்லிப்பு, லாஸ்ட்டாக 3 மாதத்தோட சேலரி ஸ்லிப்பு அதுவும் கேட்குறாங்க. 7வது பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 6 மந்த் சேலரி கிரெடிட்டிங் பேங்க் ஸ்டேட்மெண்ட்டு, இஃப் சேலரி இஸ் கிரெடிட் டிஃப்ரெண்ட் பேங்க் மீன்ஸ் வி ரிக்யூர்ட் தி பேங்க் ஸ்டேட்மெண்ட் டூ. உங்கள் பேங்க்கில் 6 மாதம் பேங்க் ஸ்டேட்மெண்ட் வேணும். அப்படி இல்லாமல் சில பேர் சம்பாரித்து அவங்க ஃபேமிலியில் அக்கௌண்ட்டில் கண்ணியாக பணம் போட்டுருப்பாங்க, அந்த மாதிரி போட்டிருந்தா கூட அவங்க ஸ்டேட்மெண்ட்டு சேர்த்து வேணும் அந்த மாதிரி சொல்கிறாங்க. அதாவது சொந்தக்காரங்கனாக்கா உங்களுடைய ஓன் பெட் ரிலேஷன், ஃபாதரு, மதரு, ஆறு ஒய்ஃப் அந்த மாதிரி தான் சேரும், பையன் அந்த மாதிரி சேரும். இது வந்து பேங்க்கில் என்ன ரூலுங்கிறத டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கோங்க. ஜென்ரலாக 6 மந்த்து உங்களுடைய பேங்க் ஸ்டேட்மெண்ட் வேணும். அடுத்து 8வது பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா என்ஆர்இ ஆர் என்ஆர்ஓ பேங்க் ஸ்டேட்மெண்ட் ஃபார் 6 மந்த் வித் பேங்க் சீல் அண்ட் சிக்னேச்சர்னு கேட்குறாங்க. என்ஆர்இன்னு சொல்லிட்டுன்னா என்ஆர்இ அப்படின்னா நான் ரெசிடென்ஷியல் எக்ஸ்டர்னல் அக்கௌண்ட்டு அப்படிங்கிறாங்க. அடுத்து நான் ரெசிடென்ஷியல் ஆர்டினரி பேங்க் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ஆர்ஓங்கிறது நார்மல் அக்கௌண்ட்டு, என்ஆர்இங்கிறது கரண்ட் அக்கௌண்ட் மாதிரி நம்ம ஊரில் அந்த மாதிரி வருது. இதில் எந்த கேட்டகரியோ அந்த கேட்டகரியோட பேங்க் சீல் வித் சிக்னேச்சரோட அதை அட்டாச் பண்ணணும். 2 இயர்ஸ் ஐடி ரிட்டன் ஆஃப் தட் கண்ட்ரி, அதாவது எந்த கண்ட்ரியில் நீங்கள் 2 வருஷம் வேலை போக்குறீங்களோ அந்த கண்ட்ரியோட ஐடி ரிட்டர்ன்ஸும் அதுவும் நீங்கள் ஃபைல் பண்ணணும். அடுத்து 10வது பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா அப்ளிகேண்ட் பர்சன்ஸ் கிரெடிட் ரிப்போர்ட் ஃப்ரம் அப்ராட், அந்த கண்ட்ரிலேருந்து கிரெடிட் ரிப்போர்ட்டும் கேட்குறாங்க. அடுத்து 11வது பாயிண்ட் என்ன பார்த்தீங்கன்னா அப்பாயின்மெண்ட் ஆர்டர் ஆர் ப்ரெசன்ட் அண்டு ப்ரீவியஸ் கான்ட்ராக்ட் லெட்ரு அது கேட்குறாங்க. அதாவது 4வது பாயிண்ட்டு வந்து லெட்ரு ஃப்ரம் எம்ப்ளாயர் ஸ்டார்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் இன் தி ப்ரெசன்ட் கம்பெனி, அங்கே எவ்வளோ நாள் வேலை பார்க்குறீங்க, இப்போ வேலை பார்த்துட்டு கரண்ட் கம்பெனியோடது, ப்ளஸ் இது வந்து ப்ரீவியஸ் கம்பெனியில் வேலை பார்த்ததோட லெட்டரும் வருது. 11வது பாயிண்ட்டில் ப்ரெசன்ட் அண்டு ப்ரீவியஸ் கான்ட்ராக்ட் லெட்டர்ஸ் அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது 11வது பாயிண்ட் என்னென்னா நீங்கள் வந்து முன்னாடி வேலை பார்த்த இடத்தோட அத்தாட்சியும் இப்போ உள்ள அத்தாச்சியும் அதையும் சேர்த்து கேட்குறாங்க. 4வது பாயிண்ட்டில் என்ன கேட்டிருக்காங்களா, நீங்கள் கரண்டில் வேலை பார்க்குறதோட எவிடன்ஸ் கேட்குறாங்க. அதான் 4வது பாயிண்ட்டுக்கும் 11வது பாயிண்ட்டுக்கும் உள்ள வித்தியாசம். 12வது பாயிண்ட் என்னன்னு பார்த்தா 2 ஃபோட்டோகிராஃப், 2 பாஸ்போர்ட் சைஸு ஃபோட்டோஸு
வேணும். அது வந்து ஃபங்க்ஷன் எடுத்தது மாதிரி இருக்கக்கூடாது. அது நார்மலாக நம்ம பாஸ்போர்ட்டில் ஒட்டியிருப்பீங்க அந்த மாதிரி ப்ளூ பேக்ரவுண்டில் உள்ள நார்மல் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, சின்ன ஃபோட்டோ ரெண்டு வேணும். அடுத்து 13வது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹவுசிங் லோனு அப்ளிகேஷன். அந்த பேங்க்கில் ஒரு அப்ளிகேஷன் கொடுத்துருப்போம், அந்த அப்ளிகேஷனை ஃபுல்லாக ஃபில்அப் பண்ணி அதையும் கொடுக்கணும். ஒரு ஒரு பேங்க்கும் அந்த அப்ளிகேஷன் மாறும். அந்த அப்ளிகேஷனை வந்து எந்த பேங்க்கில் லோன் வாங்கக்கூடிய அந்த பேங்கோட லோனு அப்ளிகேஷன் எடுத்து அதில் உள்ள இதை ஃபில் பண்ணி கொடுக்கணும். அது எங்கெங்கே ஃபில்அப் பண்ணணும்னு சொல்லிட்டு பேங்க்கில் கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க, அவங்க அதுபடி நீங்கள் ஃபில் பண்ணி கொடுக்கலாம். இந்த பேங்க் அப்ளிகேஷன் வந்து நேரடியாக உள்ளது ஆன்லைன்லேயே கிடைக்கும், அதை நீங்கள் எடுத்துக்கலாம். 14வது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸிஸ்டிங் லோன் ரீபேமெண்ட் ஸ்டேட்மெண்ட் ஃபார் 1 இயர் ஃப்ரம் பேங்க் வித் சீல் அண்ட் சிக்னேச்சர் அப்படின்னு கேட்குறாங்க. இந்த பாயிண்ட் வந்து ஏற்கனவே லோன் வாங்கியிருப்பாங்க, அந்த மாதிரி லோன் வாங்கினவங்களாக இருந்தால் அந்த லோனோட டீட்டெயில்ஸு, அவங்க எப்படி பேமெண்ட் ரீபேமெண்ட் செலுத்துனாங்க அதோட ஸ்டேட்மெண்ட்டு அதெல்லாம் வேணும். ப்ளஸ்ஸு அந்த பேங்கில் எந்த பேங்கில் வாங்கினாங்களோ அந்த பேங்கோட சீல் அண்ட் சிக்னேச்சரோட ஒரிஜினல் காப்பியாக வேணும், அதெல்லாம் கேட்குறாங்க. இது வந்து ஏற்கனவே லோன் வாங்கி இருந்தவங்களாம் இதை சமிட் பண்ணணும். ஏற்கனவே புதுசாக வாங்குறவங்களுக்கு இது தேவைப்படாது, ஏன்னா வாங்கியிருக்க மாட்டீங்க. இப்போ புதுசாக வாங்குறவங்களுக்கு இந்த 14வது பாயிண்ட்டை விட்டுட்டு மற்ற பாயிண்ட்ஸ் வந்து ஆட் பண்ணலாம். அடுத்து வந்து 15வது பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா கம்பெனி ப்ரொஃபைல் எய்தர் ஃப்ரம் தி கம்பெனி ஆர் கேன் பி டவுன்லோடட் ஃப்ரம் கம்பெனி வெப்சைட் அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது நீங்கள் எந்த கம்பெனியில் வேலை பார்க்குறீங்களோ அந்த கம்பெனியோட ப்ரொஃபைல்ஸு அல்லது அந்த கம்பெனியோடைய வெப்சைட்டு அந்த கம்பெனியோட டீட்டெயில்ஸு எதாக இருந்தாலும் அது வந்து பேங்க்கில் சமிட் பண்ணணும். அதையும் சொல்கிறாங்க, நீங்கள் கம்பெனியில் வேலை பார்த்தது சேர்ந்ததுக்கான சாட்சி, ப்ளஸ் ப்ரீவியஸ் கம்பெனியில் வேலை பார்த்ததுக்கான ரெக்கார்டு, இந்த கம்பெனியில் வேலை பார்க்குறதுக்கான ரெக்கார்டு, ப்ளஸ் இந்த கம்பெனியோட ப்ரொஃபைலு, இந்த கம்பெனியோட வெப்சைட்டு, உங்களுக்கு வேலை கொடுத்த உறுதித்தன்மை, இதெல்லாம் வந்து ஜென்ரலாக கேட்குறாங்க. ஆல் தி அபோவ் மென்ஷன் டாக்குமெண்ட் அட் தி அட்ரஸ்ட் பை நோட்ரி ஆர் இந்தியன் எம்பசி ஆர் எஸ்பிஐ பிரான்ச் சிச்சுவேட்டட் அட் தி பிளேஸ் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்றாங்க. இந்த இதெல்லாம் வந்து வச்சு அட்ரஸ் பண்ணணும், நோட்ரியோ அல்லது நோட்டு சைன் பண்ணுறவங்களோ அல்லது இந்தியன் எம்பசிலையோ அல்லது எந்த பேங்க்கில் நீங்கள் லோன் வாங்க போகிறோம் அந்த பேங்கோட லோக்கல் பிரான்ச்சில் சைன் வாங்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. பவர் ஆஃப் அட்டானி ஆஸ் பர் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா பெசிபிக் ஃபார்மேட் தி இபிஓஏ ஷுட் பி அட்ரஸ்டடு எய்தர் இந்தியன் எம்பசி ஆர் பை எ நோட்ரி பப்ளிக் அண்ட் தென் இட் ஷுட் பி அட்ஜஸ்டிகேட்டட் இன் இந்தியன் அட் தி ரிஜிஸ்டர் ஆஃபீஸ். மேலோட பாயிண்ட்டு தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க என்னன்னா, நோட்டரி பீப்புளோ அல்லது இந்தியன் எம்பசி பீப்புளோ அல்லது அவங்க லோக்கலில் இருக்கிற பேங்க் மேனேஜர்ஸோ அல்லது உங்களுக்கு ரிஜிஸ்டர்டு அட்ஜஸ்டிகேட் இந்தியன்ஸ் அதாவது ரிஜிஸ்டர்டான ஜட்ஜ் அது மாதிரியோ சைன் பண்ணி உங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய அவங்களோ சைன் பண்ணி கொடுக்கணும். ரிஜிஸ்டர்டு சைனிங் அத்தாரிட்டி பீப்புள் வந்து உங்களுக்கு அந்த அப்ளிகேஷன்லாம் சைன் பண்ணி சப்போர்ட் பண்ணணும் அப்படின்றாங்க. இதுதான் ஜென்ரலாக எல்லா பேங்க்லேயும் இருக்கிற ஃபார்மெட்டு. இந்த பேசிக்கான குவாலிஃபிகேஷன் என்னென்ன உங்கள்கிட்ட இருக்குது, என்னென்ன இல்லை அப்படிங்கிறத பார்த்துட்டு அதெல்லாம் நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ண பாருங்கள். இது வந்து ஸ்டேட் பேங்கோட என்ஆர்ஐ பீப்புளோட பேங்க் லோனுக்கான லிஸ்ட். இது மாதிரி வேறு பேங்க்கில் எதுவும் மாற்றங்கள் இருந்தால் அதையும் நான் தெரியப்படுத்துகிறேன். ஜென்ரலாக ஸ்டேட் பேங்கில் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுவாங்க அப்ளிகேஷன்லாம், அதனால் மற்ற பேங்கில் கொஞ்சம் லிபரலாக இருக்க சான்ஸ் இருக்குது. எந்த பேங்க்கில் நீங்கள் மணி டிரான்சாக்ஷன் வச்சுருக்கீங்களோ அந்த பேங்கில் வந்து நீங்கள் டீட்டெயிலாக கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. எப்போதும் நம்ம வந்து ஃபாரினில் வேலை பார்க்க போகும்போது இந்த லிஸ்ட்டில் நம்ம வர்றோமா, இந்த லிஸ்ட்டில் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோமா ஜென்ரலாக அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. அப்படி பண்ணலைன்னா நீங்கள் வந்து இதை வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கி, மேனுவலாகவே நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். இந்த பேங்கில் என்ன லிஸ்ட்லாம் கொடுத்துருக்கோங்க அந்த லிஸ்ட் கேட்டகரியெலாம் நம்ம வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணுறோமா பண்ணலையா, இல்லை நம்ம ஆஃபீஸில் ஜென்ரலாக பண்ணிகிட்ருக்காங்களா, அவங்க பண்ணலன்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு அறிவு நம்ம கண்டிப்பாக இருக்கணும். நம்ம கண்ணியாக வேலை பார்த்துட்ருக்கோம், இங்கே எப்படி கையில் கேஷ் கொடுக்குறவங்களோ அதே மாதிரி தான் அங்கேயும் சில இடங்களில் வேலை பார்க்குறவங்க கூலி தொழில் பார்க்குறவங்கலாம் கையில் கேஷ் வாங்கி அனுப்பிட்டு இருக்காங்க. குருவிங்கிற மாதிரி அங்கே கொடுத்தாங்கன்னா இங்கே வாங்கிக்குவாங்க அந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதனால் பண்ணுறம்போது இந்த மாதிரி பேங்க் லோன்லாம் வாங்க முடியாது, பெரிய டெவலப்மெண்ட்லாம் இருக்காது. அதனால் இங்கேருந்து நீங்கள் அங்கே வேலைக்கு போகிறீங்க, ஃபாரினில் போகிறீங்க, அங்கே வந்து ரெப்யூட்டடான இடத்துல வேலை பார்க்குறீங்களா, சரியாக தான் அந்த மாதிரி பேமெண்ட்லாம் வருதா, உங்களுக்கு கிரெடிட் ஆகிட்டு இருக்கா, அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகிட்டு இருக்கா, சரியாக ஒயிட் மணியாக நீங்கள் அனுப்புறீங்களா, இந்த பேங்க் லிஸ்ட்டு படி நம்மளுக்கு வாழ்க்கை போயிட்டுருக்கா அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அப்படி தெரியாத பட்சத்தில் நீங்கள் லோன் வாங்கணும், ஃபியூச்சரில் வீடு கட்டுறதுக்கு ஏதாவது டெவலப்மெண்ட்டுக்கு பேங்கை சார்ந்து இருக்க வேண்டிய சூழல் இருக்குன்னா அப்போ வந்து இந்த மாதிரி இதெல்லாம் ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் நமக்கு வந்து சாத்தியம் நமக்கு கிடைக்கும். அதனால் வேலை பார்க்க போகிறவங்க, ஃபாரினில் இருக்கிறவங்க, நம்ம அந்த கொடுத்துருக்கான லிஸ்ட்டு இந்த படி நம்ம வாழ்க்கை இருக்காங்கிறது பார்த்துக்குங்க. இல்லாத போது நீங்கள் அதை சரி பண்ண முயற்சி பண்ணுங்கள். இந்த மாதிரி ஃபாரினில் வேலை பார்க்குறவங்கள அவங்க ஊரில் எந்த சிவில் இல்லை எந்த பிரச்சனையும் இல்லாமல் நார்மலாக நல்லா வச்சுருந்தாங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக இவங்க சிவில் ஸ்கோர் பார்க்கும்போது தெரிஞ்சுப்பாங்க, அவங்க சிவில் ஸ்கோர் ஒழுங்காக இருக்கா இல்லை எதுவும் தப்பு வேலை பண்ணியிருக்காங்களாம் பார்ப்பாங்க. ஏதாவது இடத்துல எங்கேயாவது ஒரு சின்ன தப்பு பண்ணாலும் அது வந்து இங்கே சிவில் ஸ்கோர் பார்க்கும்போது ரெக்கார்டாக வந்துடும்.
அதனால நம்ம எங்க வேலை பார்த்தாலும் சரி எந்த நாட்டில் வேலை பார்த்தாலும் சரி நம்ம வந்து லோன் எடுத்தோம்னா ஏதோ ஒரு வழியில் கிரெடிட் கார்டுலையோ அல்லது பர்சனல் லோனோ ஏதோ ஒரு வெஹிக்கிள் லோனோ எந்த ஒரு லோன் எடுத்தாலும் சரியாக முறையாக கட்ட பார்க்கணும் கட்டிடணும். 2 வருஷம் ஐடி கேட்குறாங்க, அதான் 2 வருஷம்னா ஒரே வருஷத்தில் 2 வருஷம் கட்ட முடியாது. நீங்கள் 2 வருஷம்னா மினிமம் 1 இயர் கேப் இருக்கணும், அந்த மாதிரிலாம் இருக்கும். இந்தியாவில் வந்து மினிமம் 6 மந்த் கேப் இருக்கணும் இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணது, அந்த மாதிரி இருக்கும். ஃபாரின்னாக்கா எனக்கு தெரியல அது 1 வருஷம் 6 மந்தா அல்லது 1 இயருக்கு 1 இயரா அப்படின்னு தெரியல. அந்த மாதிரிலாம் ரூல்ஸ்லாம் இருக்கும், அதெல்லாம் வந்து டீல பார்த்துங்க. 2 வருஷம்னா ஒரு நாளைக்கு நான் போன வருஷம் இந்த வருஷம் கட்டிட்டு கொடுத்துட்றேன் அப்படின்னா ஏற்றுக்க மாட்டாங்க. மினிமம் இவ்வளோ 4 கேப் இருக்கணும்னு இருக்கும். ஒரு இன்கம் டேக்ஸ் 1 இயர் பண்ணதுக்கும் 100 இயர் பண்ணதுக்கும் மினிமம் வந்து 365 டேஸா அல்லது 180 டேஸா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சுட்டு அதை ஃபைல் பண்ணி மெயின்டைன் பண்ணுங்க. ஒருவேளை இனிமேல் பண்ண ஆரம்பிக்கிறவங்க இந்த வீடியோ பார்த்ததுலேருந்தாவது நீங்கள் வந்து இந்த நான் கொடுத்த லிஸ்ட்டில் என்னென்ன கேட்டகரி உங்கள்கிட்ட இல்லை அதை சரி பண்ணுறது எப்படின்னு பார்த்து அதை சரி பண்ண முயற்சி பண்ணுங்கள். வருங்காலங்களில் லோன் வாங்குறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் நம்ம வந்து சேலரி பர்சன்ஸு எப்படி லோன் வாங்குறது எப்படி, அதே மாதிரி வீட்டு பெண்களுக்கு எப்படி நம்ம லோன் வாங்குறதுக்கு என்ன எப்படி தயாராகணும் அதை பற்றிலாம் நம்ம வந்து வீடியோ பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி இது வந்து 2ஆம் பாகம் தான். இதுக்கு முன்னாடி முதல் பாகம் லோன் வாங்குறது எப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாகம் போட்டிருப்பேன், அதையும் பாருங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன், பாருங்கள். தொடர்ந்து இணைந்திருங்கள். உங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா பயனுள்ள இருந்ததுன்னா உங்கள் நண்பர்கள் உறவினர் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். ஃபேஸ்புக்கில் வந்து ஐஸ்வர்யம் பில்டர்னு அடிங்க, எங்களுடைய ஃபேஸ்புக்கு பேஜை நீங்கள் தொடரலாம். இதன் மூலம் வந்து எங்களுடைய டெய்லி ஆக்டிவிட்டீஸு ப்ராஜெக்ட்ஸு எல்லாத்தையும் பற்றி பார்க்கலாம் நீங்கள். மேலும் எங்களுடைய வெப்சைட் வந்து ஐஸ்வர்யம் பில்டர் .info சொல்லிட்டு இருக்குது, அதை நீங்கள் டைப் பண்ணி பார்த்தீங்கன்னா மேலும் எங்களுடைய கம்பெனி என்னுடைய ப்ராஜெக்ட்ஸு என்ன பண்ணியிருக்கோம் எல்லாத்தையும் தெளிவாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். மேலும் உங்களுக்கு ஏதாவது ப்ராஜெக்ட் பண்ணணும்னு விருப்பப்பட்டிங்கனாக்கா நீங்கள் இந்த என்குயரி ஃபார்மில் ஃபில்அப் பண்ணி நீங்கள் எனக்கு அனுப்புங்கள், நான் பார்த்துட்டு உங்களுக்கு கால் பண்ணுறேன். என்குயரி ஏதாவது பண்ணணும்னு வச்சிங்கனாக்கா நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள், இல்லது எனக்கு வந்து மெயிலில் என்குயரி ஃபார்மில் வந்து ஃபில் பண்ணி அனுப்புங்க, நான் பார்த்துட்டு உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன்.